கௌரவ சவாநாயர் அவர்களே இன்றைய தினம் பிராந்திய அபிவிருத்தி அபிவிருத்தி பணி பொறுப்பு நகர திட்டமிடல் நீர்வளங்கள் அமைப்பு மற்றும் நகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு ஆகிய நான்கு அமைச்சுகள் தொடர்பில் எனது கருத்துக்களை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன் இதற்கான வாய்ப்பினை வழங்கியமைக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கு மாகாணத்தை பொறுத்த குடிநீருக்கான தட்டுப்பாட்டினை மிகவும் அதிக நிலையிலேயே காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் சுத்தமான குடிநீர் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டே வருகின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரையில் நீருக்கான தட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்தே வந்துள்ளன அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்னும் ஐந்து வருடங்களில் யாழ்ப்பாணத்தில் சுத்தமான குடிநீர் இல்லாமல் போகின்ற அபாய நிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஸ்ரீ ஜவர்தினபுர பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் செனவி எல்விட்டவத்த அவர்கள் தனது ஆய்வுகளிலிருந்து தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் முழுவதிலுமாக உள்ள சுண்ணாம்பு தகடுகள் கரைய ஆரம்பித்துள்ளன என்றும் அதன் காரணமாக அவை கடலுக்குள் செல்வதனால் குடிநீருடன் கடல் நீர் கலக்கப்படுவதாகவும் மக்கள் நிலத்தடி நீரினை பயன்படுத்துகின்ற அளவு சமமான அளவு கடல் நீர் நன்னீருடன் கலக்கப்படுகின்றதென்றும் தெரிவிக்கப்படுகின்ற அவர் ஜால்குடா மக்கள் குடிநீருக்கு பதிலாக கடல் நீரையே குடிக்க நேரிடும் என்றும் சில சந்தர்ப்பங்களில் ஜால்குடா கடலில் மூழ்கடிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அந்த அபாயத்திற்கான ஆரம்பம் தற்போது ஆரம்பித்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்து எச்சரித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்து மக்கள் நிலக்குகள் சுண்ண கற்பாறைகளில் தேங்கி இருக்கின்ற நீதியே கிணறுகள் வாயிலாக பெற்று பயன்படுத்தி வருகின்றனர் யாழ்குடா நாட்டில் எந்த பகுதியில் கிணறுகள் அமைய பெற்றிருப்பினும் அப்பகுதிகள் கடலிலிருந்து ஏறக்குறைய பத்து பதினைந்து கிலோமீட்டர்களை தாண்டிய தூரங்களில் இல்லை அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் தற்போது இருக்கின்ற கிணறுகளில் நாற்பது வீதத்திற்கு அதிகமானவை உவர்நீர் கலந்த கலந்தே காணப்படுகின்றன குறிப்பாக ஜால்குடா நாட்டில் ஒரு சில பகுதிகளில் சுண்ணக்கல் நிலத்தோற்றத்தில் ஒரு அம்சமாக தரைக்கு நீரோட்டங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் நிலாவ நிலாவரை கிணறு குறும்பசிட்டி கிணறு புன்னாலை கட்டுவன் குளக்கிணறு கீரிமலை கேணி அல்வாய் மாய குல குளம் அல்வாய் மாயக்கை குளம் கரவட்டி குளக்கிணறு ஊரணி பகுதி கிணறுகள் ஜமுனா ஏரி என்பன இத்தகைய நீர்நிலைகளாகும் என்றே தெரிய வருகின்றது தற்போது இந்த நீர்நிலைகள் விவசாயம் செய்கைக்காக பயன்படுத்துகின்ற நிலைமையில் மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மேம்பாட்டு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டால் இங்கிருந்து கிடைக்கின்ற நீரை குடிநீராக பயன்படுத்தவும் வாய்ப்புகள் என்று கூறப்படுகின்றது தற்போதுள்ள நன்னீர் நிலைகளை பாதுகாக்க வேண்டுமெனில் நீர் தடுப்பு அணைகள் அமைக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது நன்னீர் நிலைகளை பாதுகாக்கும் நோக்கில் ஐந்து திட்டங்கள் துறைசார் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அதன் பிரகாரம் ஜால்குடா நாட்டின் நீரேரிகளில் கடல் நீர் உட்புகுதலை தடுப்பது ஒரு முக்கிய செயல் திட்டமாக இருக்கின்றது அந்த வகையில் வெள்ளை நாவற்குழி மற்றும் சுண்டிக்குளம் போன்ற நீரேரிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியுள்ளது மேற்படி நீரேரிகளை ஆழப்படுத்தி மழை நீரினை தேர்க்கக்கூடியதான தன்மையினை ஏற்படுத்த வேண்டியுள்ளது மேலும் தரையினில் மழை நீரை தேக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது இதற்கென தற்போது இருக்கின்ற சிறிய நடுத்தர மற்றும் பெரிய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டியுள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் சுண்ணக்கற்கள் கரைசலால் ஏற்பட்டுள்ள சுமார் ஆயிரத்தி ஐம்பது குளங்கள் காணப்பட்ட போதிலும் அவை குறிப்பிட்ட அளவிற்கு ஆழமாக்கப்பட்டு முழுமையான புனரமைப்புகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்கின்றன மேலும் வீடுகள் தோறும் மழை நீரினை சேமிப்பதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தப்பட வேண்டியுள்ளன மக்களுக்கு தேவையான குடிநீரினை விநியோகிப்பதற்கு பொதுவானதும் பொருத்தமானதுமான நீர் விநியோகம் நடைமுறை திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அதனை தொடர வேண்டியுள்ளது நிலக்கீழ் நீர் மாசடை மாசடை மாசு மாசடை மாசடைதலை தடுக்க வேண்டியுள்ளதுடன் பொதுவான கழிவகற்றல் பொறிமுறையினை வலுவுள்ள வகையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியுள்ளது மேலும் நிலக்கீழ் நீரை கடலில் கலக்கின்ற குகை வழி வழிகளை யாழ்குடா நாட்டில் பல பகுதிகளிலும் காண முடிகின்றது எனவே மேற்படி குகை வழிகள் இனங்காணப்பட்டு அணைகள் அமைக்கப்பட்டு தடுக்கின்ற ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன மேலும் கடல் நீரிணைகளை நீரிகளை நன்னீராக்குகின்ற திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணத்தின் நிலக்கீழ் நீர்வள சேமிப்பு அதிகரிப்பதுடன் வீணாக கடலில் கலக்கின்ற நீரானது நிலக்கீழ் நீரின் மீள் நிரப்பியாக மாறும் நிலைமைகள் ஏற்படும் இதன் காரணமாக நிலக்கீழ் நீர் வில்லைகள் சிதவடைந்து போகாது தொடர தொடர்பாகவே தொடராகவே இருக்கும் நிலை நிலைக்கீழ் நீர் உருவாகும் நிலையானது போதிய அளவு குறைவடையும் ஜால் நாட்டின் நிலப்பிறப்பில் நன்னீர் பிறப்பின் அளவு அதிகரிக்கும் அந்த வகையில் ஆன மேற்கு கடல் நீர் ஏரி கிழக்கு கடல் நீரேரி உப்பாறு மற்றும் தொண்டமனாறு கடல் நீர் போன்ற திட்டங்கள் மிக முக்கியமானவையாகும் மேலும் இலகுவாகவும் அதிக செலவுகள் இன்றியும் சில நீர் ஏரிகளை நன்னீர் ஏரிகளாக மாற்ற முடியும் கூடிய சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன குறிப்பாக மண்டதீவையும் தீவையும் வேலனையும் பிரிக்கின்ற கடல் நீரேரியை இலகுவாக நன்னீர் ஏரியாக நீர் நன்னீர் ஏரியாக்க முடியும் பண்ணை தாம்போதியையும் அராளி தாம்போதியையும் முற்றாக மூடுவதன் மூலமாக ஜால் நகரத்தின் தென்மேற்கு பகுதியில் விசாலமானதொரு நன்னீர் தேக்கத்தை உருவாக்க முடியும் இத்தகைய திட்டங்கள் அனைத்துமே பல காலமாக ஆலோசனைகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அவை செயல்வடிவம் பெறாத காரணத்தினாலேயே இன்று யாழ்குடா நாட்டிற்கு நீர் தொடர்பில் இத்தகைய அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்குள் தொண்டமநாட்டிலும் அரியாலையிலும் தடுப்பு அணைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அவை மரத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிர்மாணிப்புகள் என்ற வகையில் பிற்காலத்தில் அவை சேதமாகிவிட்டுள்ளன எனவே மேற்படி அணைக்கட்டுகள் மீள அமைக்கப்பட வேண்டியுள்ளன இவ்வாறு அமைக்கப்படுகின்ற தடுப்பு அணைகள் இரண்டு அடுக்குகளாக அமைய வேண்டியதும் அவசியமாகும் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது அத்தகைய நிலையில்தான் வறட்சி காலங்களில் கடல் நீர் நிலக்கீழ் செல்வதை தடுக்க இயலும் ஆனரவு ஏரியிலும் இத்தகைய ஏற்பாடுகளையே மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது மேலும் சுண்டிக்குளம் பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு அணையும் மேலதிக நீரை வெளியேற்றுகின்ற பொறிமுறையும் சேதமடைந்துள்ளதால் அவற்றை மீளப் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது ஆனரவு ஏரியை முள்ளியான் கால்வாய் மூலமாக வடமராட்சியின் தென்பகுதியுடன் இணைக்கின்ற இணைக்கின்ற செயல்திட்டமும் இன்னும் பூர்த்தி செய்யப்படாதுள்ள நிலையில் அதனை விரைவாக பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்பதையும் இங்கு கூற விரும்புகின்றேன் நாவற்குழி தடுப்பு அணையும் மீளத்திருத்தி அமைக்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கின்றது அத்துடன் உப்பாறு மற்றும் வடமராட்சி நீரேரிகளை இணைத்து மேம்படுத்துவதனூடாக ஆன இரவு முதற்கொண்டு அரியாலை வரையிலான சுமார் நூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் கொண்ட மிக பெரிய நன்னீர் ஏரியினை உருவாக்க முடியும் அதே போன்று நீர் சேகரிப்பு திட்டங்களை வழுக்கியாறு வடிநிலத்திலும் கல்லுண்டாய் வழியிலும் தீவக பகுதிகளிலும் மேற்கொள்ள மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இத்தகைய ஏற்பாடுகளின் மூலமாக ஜால் நாட்டினை தற்போது அத் அச்சுறுத்தி வருகின்ற நீருக்கான தடுப்பாட்டினை போதிய அளவு தீர்க்க முடியும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இத்தகைய ஏற்பாடுகளுடன் இரடமடு திட்டம் மற்றும் ஏனிய தேசிய திட்டங்களும் இணையா இணை இணைகின்ற போதுதான் ஜால்குடா நாட்டு நீர்த்தேவையை திருப்தி காண்கின்ற நிலை உருவாகும் என்பதும் எனது நம்பிக்கையாகும் இத்திட்டங்கள் இனியும் ஒழுங்குற செயல்படுத்தப்படாமல் தாமதப்படுத்தப்படுமானால் மேற்கூறிய பேராசிரியரின் கூற்றின்படி ஜால்குடா நாட்டு மக்கள் உபர் நீரை மாத்திரமே அருந்தக்கூடிய நிலை வகு விரைவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே இருக்கின்றது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஜால்குடா நாட்டின் நிலக்கீழ் நீர் மாசடைவது தொடர்பில் ஊவா பெல்லச பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பினை மேற்கொள்ளுகின்ற வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இருவர் தாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் விவரங்களை கௌரவ அமைச்சர் ரவ் ஹக்கீம் அவர்களிடம் முன்வைத்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது அந்த அறிக்கையின் விவரங்களை நான் அறியாத நிலையிலும் அந்த ஆய்வில் நான் இங்கு முன்வைத்துள்ள திட்டங்களும் இருக்கலாம் என்றே எண்ணுகின்றேன் எனவே அந்த ஆய்வில் உள்ளாக்கப்பட்டுள்ள ஏனைய விடயங்களையும் நான் இங்கு முன்வைத்துள்ள திட்டங்களையும் ஆராய்ந்து விரைவானதொரு தீர்மானத்தை எடுத்து எமது மக்களது குடிநீர் தேவையினை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கௌரவ அமைச்சர் ரஹூப் ஹக்கீம் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சி காலங்களில் மட்டுமல்லாது வறட்சியற்ற காலங்களிலும் தட்டுவன்கொட்டி பூநகரி கல்லாறு போன்ற பகுதிகளில் குடிநீருக்கான பாரிய தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகூடிய குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்குகின்ற பகுதியாக பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவே காணப்படுவதாக கூறப்படுகின்றது பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் பத்தொன்பது கிராம சேவையாளர்கள் பிரிவுகள் இருக்கின்ற நிலையில் அதில் பத்து கிராம சேவையாளர்கள் பிரிவில் உள்ள சுமார் மூவாயிரத்தி இருநூறு வரையிலான குடும்பங்களும் இப்பகுதிகளில் செயல்படுகின்ற ஒன்பது பாடசாலைகளின் மாணவர்களும் தங்களது அன்றாட குடிநீர் தேவைக்காக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றே தெரிய வருகின்றது உம் மக்களது தேவைகள் மற்றும் படையினரின் தேவைகளுக்காக தற்போது சலிகரை என்ற பகுதியில் அமைந்துள்ள ஒரே ஒரு கிணற்றிலிருந்தே குடிநீர் புறப்படுவதாக கூறப்படும் நிலையில் பூனகிரி பகுதியானது முற்றுமுழுதாகவே புனரமைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை கொண்ட பகுதிகளாகவே இருக்கின்றது குறிப்பாக மண்டைக்கல்லாறு குடமுருட்டியாறு கோடாலி ஆறு முடக்கனாறு வண்ணாங்குளம் தண்ணீர் குளம் மாலாப்பு குளம் கிராஞ்சி கிராஞ்சிக்குளம் மேலாய்க்குளம் நெடுங்குளம் திகிரி குளம் ஈநொச்சி குளம் செம்மன் குளம் பெரிய தம்பராய் குளம் மூளையம்படன்குளம் கரிக்கோட்டான் குளம் என்ற வகையில் பல நீர்நிலைகள் காணப்படுகின்றன இவை அனைத்தும் புனரமைப்பு செய்யப்படும் நிலையில் இப்பகுதியின் கீழ் குடிநீர் தேவையினை போதிய அளவு ஈடு செய்ய முடியும் என்பதால் கௌரவ அமைச்சரவர்கள் இவ்விடயம் தொடர்பில் தனது அவதானத்தை செலுத்தப்படும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிலைமைகள் வடக்கில் ஏனைய மாவட்டங்களிலும் காணப்படுகின்றன வவுனியா மாவட்டத்தில் சில பகுதிகளில் நீர் மாசடைவு காரணமாக பலர் சிறுநீரக கோளாறுகளுக்கு ஆட்பட்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இந்த நிலை தற்போது அதிகரித்துள்ளது நீர்நிலைகளிலிருந்தும் அவை பராமரிப்பெற்ற நிலமை நிலைமைகள் இந்த மாவட்டங்களில் காணப்படுகின்றன அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்லாது கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்ற நீர் தட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நிரந்தர தீர்வுகள் எட்டப்பட வேண்டியுள்ளன கௌரவ அமைச்சர் ரவு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தற்போது நாடாளாவிய ரீதியில் பல்வேறு நீர் விநியோக திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் எமது பகுதிகள் உட்பட நாட்டின் ஏனைய பகுதிகள் குறித்தும் தவ தனது அவதானங்களை செலுத்துவாரென என நம்புகின்றேன் மேலும் வடக்கு மாகாணத்தில் குழாய் நீர் விநியோக திட்டத்திற்கென ஆசிரிய அபிவிருத்தி வங்கியானது நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர்களை மேலதிக கடனுதவியாக அனுமதித்துள்ளதாக தெரிய வருகின்றது அத்திட்டம் தொடர்பிலும் தொடர்பிலான தெளிவு தெளிவுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது உரையில் வழங்குவார் என நினை எதிர்பார்க்கின்றேன் எதிர்பார்க்கலாமா கன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதான் அதற்கு முறுக நீங்கள் உங்களோட உரையில் பயிர் சொல்லுவீங்களோ என்று எதிர்பார்க்குறேன் மாநகர அபிவிருத்தி மற்றும் மேல் மாகாண அமைச்சர் தொடர்பில் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன் ஜால் அபிவிருத்தி திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை முதலில் கௌரவ அமைச்சர்

அவர் தனது உரையின் போது தருவார எதிர்பார்ப்பதுடன் இன்று வீடுகளுக்கான முழுமையான குழாய் நீர் விநியோக திட்டங்கள் இன்றியும் முழுமையான கழிவகற்றல் முறைமைகள் இன்றியும் காணப்படுகின்ற ஒரு நகரமாகவே ஜால்நகரம் காணப்படுகின்றது மேலும் மேற்படி ஜால் நகர அபிவிருத்தி ஏற்பாடுகளின் போது போக்குவரத்து தொடர்பில் அவதானங்களை செலுத்துகையில் சுற்றுவட்ட ரயில் போக்குவரத்து தொடர்பில் அதிக அவ அவதானங்கள் செலுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இத்தொடர்பில் போக்குவரத்து அமைச்சின் குளிர்நிலை விவாதத்தின் போது நான் எனது கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் அத்துடன் ஜால் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்ற நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கென சொந்த கட்டிடம் ஒன்றில்லாத நிலை காணப்படுவதாக தெரிய வருகின்றது இவ்விடைய தொடர்பிலும் மேற்படி நகர அபிவிருத்தி திணைக்கள் அதிகாரி அதிக அதிகார சபையின் பௌதிக வளங்கள் மற்றும் ஆளணியினரின் வினைத்திறன்கள் மேம்பாட்டு தொடர்பிலும் கௌரவ அமைச்சரவர்கள் வலுவுள்ள ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்துடன் நகர அபிவிருத்தி செயல்பாடுகளை நோக்குகின்ற பொழுது பிரதான நகரங்களை மையப்படுத்தியதான அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்ற அதே நேரம் அதற்கு சமாந்திரமாக பிராந்திய நகரங்கள் நகரங்களின் உருவாக்கங்களும் அவசியமாகின்றன என்றே கருதுகின்றேன் குறிப்பாக நமது நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு கால பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதி வரை அநேகமாக பின்தங்கிய பகுதிகளில் பகுதிகள் நோக்கியே அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தமை காரணமாக பிரதான நகர் பகுதியிலிருந்து மக்கள் அபிவிருத்தி பெற்ற பகுதியில் நோக்கி நகர ஆரம்பித்தனர் தற்போது பிரதான பகுதிகள் பிரதான நகரங்களை மையப்படுத்தியதான அபிவிருத்திகளின் போது பெருமளவிலான மக்கள் பிரதான நகர பகுதிகளையே நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அந்த வகையில் மீளவும் சேதிகள் போன்ற குடியிருப்புகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் மேலும் அடுக்குமாடி கட்டட முறைமையினை பிரதான நகரப் பகுதிகளில் மிக அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த முறையின் கீழ் பொருளாதார நிலையில் ஒரே மட்டத்திலான மக்கள் பெருவேறியாக ஒரே இடத்தில் குவிக்கப்படுகின்ற நிலைமைகள் ஏராளம் இவ்வாறு மக்கள் பலர் ஒரே இடத்தில் குவிக்கப்படுவதால் மனித வளங்கள் தொடர்பிலான ஏனைய பகுதிகளுக்கான தேவைகளில் பாதிப்புகள் எதிர்நோக்கப்படுகின்ற நிலைமைகளும் பொருளாதார ரீதியில் பலம் குன்றிய மக்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்படுவதால் அவர்களது பொருளாதார நிலைமை ஒரு நிலைமையும் இல்லாமல் இல்லை மேலும் இத்தகைய மாடிக்கட்டடங்கள் அநேகமானவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே பழுதடைகின்ற நிலைமைகளையும் நாம் கண்டு வருகின்றோம் எனவே இத்திட்டம் தொடர்பில் மீள பரிசீலனை செய்ய வேண்டியதொரு நிலைமையும் உண்டு உண்டு என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அத்துடன் உள்ள டுப்ளிகேஷன் வீதியை செயின் பீட்டர்ஸ் கல்லூரி அருகிலிருந்து ஹாம்டன் வீதியின் வீதியுடன் இணைப்பதற்கு ஓர் ஏற்பாட்டினை எடுக்க முடிந்தால் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசல்களை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் என்பதையும் பொதுவாக கொழும்பு நகரில் காணப்படுகின்ற உள்ளக போக்குவரத்து வீதிகள் பல இன்னமும் குறுகிய நிலையிலேயே இருப்பதால் அவற்றாக வாக்களிப்பது தொடர்பிலும் கௌரவ அமைச்சரவர்கள் அவதானம் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் மேலும் பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் தொடர்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் ஃபீல்டு மார்ஷல் சரத்வன் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் வடக்கு மாகாணத்திற்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவில்லை என்றே கருதுகின்றேன் அவர் யாழ் குடாநாட்டிற்கோ வடக்கு மாகாணத்திற்கோ புதியவர் அல்லர் அவர் அங்கு சில நாட்கள் விஜயத்தினை மேற்கொண்டு எமது மக்களின் பிரச்சனைகள் குறித்து நேரில் ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் அவர் மீது எமது மக்களுக்கு அன்பு இருக்கின்றது அதனை அவர் எமது அவர் அதனை எமது மக்கள் அவருக்கு ஏற்கனவே தேர்தல் மூலமாக உணர்த்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர் ஜஸ் பன்மீன் பேஸ் அந்த வகையில் அவர் உறுப்பினர்

வேறொரு பணிக்கு மாற்றப்படுகின்ற நிலைமைகளும் பொருத்தமற்ற காலப்பகுதிகளில் இறுதி நேரத்திலும் சில பணிகளும் என நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற நிலைமைகளும் இல்லாமல் இல்லை பிராந்திய அபிவிருத்திகள் மக்களது வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதாகவும் அதே நேரத்தில் மக்களின் உயர் விழுமியங்களை உறுதி செய்வதாகவும் அமைய வேண்டும் என்று கூறி வருகின்றேன் வெரி மச்